உலகெங்கும் பரவி வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தமிழ் ஷேடோஸ் வலையொலி குழுமம் சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றோம். உழைக்கும் உழவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழர்கள் கொண்டாடும் உன்னதமான பண்டிகை நம் பொங்கல் பண்டிகை. அத்தகைய திருநாளை உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதில் குறிப்பாக வளைகுடா நாடான குவைத்தில் தமிழ் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என அனைவரும் சிறப்பாக கொண்டாடியுள்ளனர். இதேபோன்று பொங்கல் விழாவினை குவைத் தாய்மன் கலை இலக்கிய பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெள்ளிக்கிழமையன்று நாட்டின் புறநகர் பகுதியான வாப்ரா பகுதியில் கட்சியின் அமைப்புச் செயலாளர் அறிவழகன் தலைமையில் சிறப்பாக பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் பாடல்கள், கபாடி போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வுகளில் குவைத்தில் வாழும் ஏராளமான தமிழ்ச் சொந்தங்கள் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று குவைத் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் நடத்திய பொங்கல் விழா வெள்ளிக்கிழமையன்று அந்தலூஸ் பூங்காவில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குவைத் செந்தமிழர் பாசறை நாம் தமிழர் கட்சி வெள்ளிக்கிழமையன்று நடத்திய 6ஆம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தாயகத்திலிருந்து வருகை புரிந்த கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் மற்றும் ஓமன் நாட்டிலிருந்து வருகை புரிந்த செந்தமிழர் பாசறையின் செயலாளர் ரவிவர்மன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மன்றத்தின் தலைவர் தமிழன் ரகு தலைமையில் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள், பறையிசை நடைபெற்றன. உடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.